சாமியார்கள் பசங்கள்கிட்ட சிக்கிக்கிட்டு பெண்கள் வந்து படுற பாடல் இருக்கு இல்லையா, அது அதை நினச்சா தான் நமக்கு வந்து சாமியார்கள் மேலே கோபப்படுறதா இல்லை அந்த பெண்கள் மேலே வந்து நமக்கு கோபப்படுறதா பரிதாபப்படுறதான்னு தெரியல தம்பி. அதாவது தாலி கட்டிய கணவனும் உடன் பிறந்த அண்ணன் தம்பியை தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையை வந்து ஒரு சல்லிப்பை சாமியார் வந்து எப்படி தீர்த்து வைப்பான். இந்த கலையரசன் ஒருத்தான், ஆள் பாரு எப்படி இருக்கான் பாருங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன். அந்த சனியும் பிடிச்சவனும் ஆள் இப்படி மீட்டு கால் பட்டா விட கிடைக்கான், கன்றாவியாக இருக்கேன். இந்த சாமியார் பயில்களுக்கு போகிறோம் பொண்டாட்டி ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது எல்லாம் வந்து அந்த உற்பத்தி பெருக்கத்துலேயும் அவங்க தெளிவாக இருப்பாங்க. இந்த நடுநிலை இந்த ஜெனூனு அப்படின்ற ஒரு முகமுடி போட்டு வர்றான் பார்த்தீங்களா, இவன் பூரா வந்து ஃபுல்லாக திருட்டுப்பல் ஐக்கப்பல். இவங்கள தான் நம்ம நம்பக்கூடாது. நடுநிலைன்னு சொல்லிட்டு வர்ற எவனையுமே வந்து நம்ம நம்பக்கூடாது. எவனுக்கு மனிதனாக இருக்கணும் ஒரு நிலைப்பாடுன்னு இருக்குது. இந்த நடுநிலைன்றது எங்கேயுமே கிடையாது. இவங்களாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது, நாங்கள் நடுநிலை, நாங்கள் நடுநிலை, நாங்கள் வந்து அந்த நடுநிலை இடைநிலை அப்படின்னு சொல்லி சும்மா வந்து கம்பு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த சேனல்லாம் வந்து அவசியம் என்ன இருக்குது, சைகிலாக வச்சு அவன் கலையரசன்றவன் அவனே வந்து அவன் ஒரு இந்த 80% மாதிரி தான் இருக்கேன் அவன் பார்க்கவே. இவனை மாதிரி ஆட்களை வந்து ஊருக்குள்ளே நடமாடுற விடுறது அவ ரியலோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த அகோரிகள் சாமியார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் சர்ச்சில் வந்து சிக்கிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு யூடியூப் சேனலில் ஒரு அகோரியுடைய ஒய்ஃப் வந்து என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறான், டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் சகோதரர், அதாவது என்னென்னா சாமியார்கள் பசங்கள்கிட்ட சிக்கிக்கிட்டு பெண்கள் வந்து படுற பாடல் இருக்கு இல்லையா, அது அதை நினச்சா தான் நமக்கு வந்து சாமியார்கள் மேலே கோபப்படுறதா இல்லை அந்த பெண்கள் மேலே வந்து நமக்கு கோபப்படுறதா பரிதாபப்படுறதான்னு தெரியல தம்பி. அதாவது தாலி கட்டிய கணவனும் உடன் பிறந்த அண்ணன் தம்பியை தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையை வந்து ஒரு சல்லிப்பை சாமியார் வந்து எப்படி தீர்த்து வைப்பான், அவனால் என்ன முடியும்? இதுவரை இந்தியாவில் எந்த சாமியார் பயலாவது நல்லதுன்னு ஒன்று நடந்திருக்கா? நடந்ததே கிடையாது. இல்லாமன்னு சொல்லி அரிசி விலை குறைஞ்சிருக்கா, பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கா, ஒன்றும் கிடையாது. சாமியார்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க. ஊரை ஏமாத்துறதுன்னு ஒரு திட்டத்தோடு தான் தம்பி அவன் சாமியாரே ஆகிறான். அதனால் நம்ம இதே நம்ம சில உறுதிகளை பேசியிருக்கும் போது சொல்லியிருக்கிறான். அதாவது சாமியார்கள் இந்த மடம் ஆசிரமம்ன்ற பேரில் ஆரம்பிக்கிறான் பார்த்தீங்களா, இவனுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ஒரு கட்டுப்பாடு, ஒரு லைசன்ஸ் கொடுக்கணும். அரசாங்கம் லைசன்ஸ் வாங்கினா தான் ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பெட்டிக்கடை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதற்கு வந்து எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் மாநகராட்சி நகராட்சியில் ஒரு சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அதற்கு வந்து எந்த வரி, சேவை வரி, குப்பை வரி, கூல வரி, அப்படி இப்படி நம்ம வரிகள் கட்டினா டீ கடைனா ஒரு குப்பை வரி, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஒரு டீ கடை நடத்துகிறதா அவன் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட்டை வந்து டீ கடையில் மாட்டியிருக்கணும், யார் போட ஓனர் போட்ட ஓட அப்படின்னு அப்படின்லாம் நம்ம விதிமுறைகள் வந்து ஒரு 5,00,000 ரூபா வியாபாரமாக இருந்தாலும் 50,000 வியாபாரமாக இருந்தாலும் முறைப்படியாக வந்து பண்ணுறோம். இப்போ இந்த சாமியார் பயில்களுக்கு நம்ம அதை சொல்லணுமா இல்லையா, அரசாங்கம் அவன் போட்டா வட்டி வந்தால் அந்த மடத்துக்கு ஓனர், ஓனர் தான் அவங்க சாமியார் ஆசிரமத்திற்கு மடமாக அவ்வளோ சாமியாராக இருக்கேன் ஓனர், அவன் ஒரு கார்பரேட் ஓனர். அப்போ அவன் ஓனர் போட்டா ஒட்டி லைசன்ஸ் நம்பரை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நம்பரை கொடுத்து அவன் மடத்து வாசலில் தொங்க விடு அப்படின்னு சொல்லணும்ல. அதே வந்து தறிகட்டு போகிறதுனால வந்து இது என்ன வகையில் போய் முடியும் தெரில, அதுவே பேர் ஆபத்தான். இப்போ நம்ம லீஸ்டாக நீங்கள் கேட்ட என்னென்னா இந்த கலையரசன் ஒருத்தான், அவன் ஆள் பாரு எப்படி இருக்கான் பாருங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன். அந்த சனியும் பிடிச்சவனும் ஆள் இப்படி போயிட்டு கால் பட்டா விடனு கிடைக்கான், கால் கன்றாவியாக இருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் ஏதோ பண்ணுறேன், இதே மாதிரி இவனை மாதிரியே கலையரசன் மாதிரியே திருச்சி பகுதிகளில் வந்து ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒருத்தன் அது எங்கேருந்தான் அவங்க வந்தாங்கன்னு தெரில தம்பி, சுடுகாட்டில் போய் நைட்டு உட்காந்துக்கிட்டு ஓ ஓன்னு கத்தி அவங்க ஊருக்கான பூரா திருநீர் உடம்பு பூரா திருநீரை பூசிக்கிட்டு அவங்க சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு மட்டை ஓட்டாங்கன்னா கிடந்த எலும்பு கூடு அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வாட்டில் ஓம் பிரியம் காம்னு கத்தி ஊர்க்காரங்க வந்து அட்டி போட்டு பிழந்தவங்க கூட விட்டாங்க. அது எங்கே போனாங்கன்னு தெரில, எங்கேருந்து வந்தாங்க எங்கே போனாங்கன்னு தெரில தம்பி. அவங்க அந்த மாதிரி ஒரு குரூப்பு, இந்த அகோரி குரூப்புன்னு இருக்காங்க. இந்த அகோரிகளுடைய இது வந்து உங்களுக்கு முக்கால்வாசி இந்த அகோரி சாமியார்கள் பூரா அந்த காசி, கங்கை, வாரணாசி அந்த கரையோரம் இருப்பாங்க, ஆற்றங்குறையாக இருப்பாங்க. பாதி பேர் வந்து அகோரிகள் வந்து வனப்பகுதிகளில் இருக்கிற இது, அந்த அகோரிகள்லாம் வந்து பிணத்தை கடிச்சு சாப்பிடக்கூடிய ஆட்கள், பிணம் தண்ணி சாமியார்கள் தான் அவங்க. அதனால் அவங்க பூரா உடல் முழுக்க வந்து திருநீர் பூசியிருப்பான். சில பேர் வந்து
முழு நிர்வாண சாமியாரும் இருக்கான், திருநீரை பூசிக்கிட்டு அம்பாட்டில் மணிமணி நாடிக்கிட்டு திரிவாங்க. பிணங்கடிச்சு சிங்கிற சாமியார் இருக்கான். இவனை வந்து கலையரசனை பார்த்தா திடீர் திரும்ப உள்ள நடத்தி லூஸ் மாதிரி பேசுவான். அவங்களுக்கு அப்பப்போ பேசியிருக்கான், பிணத்தை கடிச்சு சாப்பிடுவேங்கிறான், ஜுடுகாட்டில் போய் படுப்பேங்கிறேன், அங்கே போய் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன், அப்புறம் கோழி சாப்பிடுவேன், டிசின் டிசினாக சொல்லுவேன், அருள்வாக்கு சொல்கிறேன் பேன், அப்புறம் இன்னமும் சொல்கிறேன். அவனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் பயில்களுக்கு போகிறோம், பொண்டாட்டி புள்ளா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுகெல்லாம் வந்து அந்த உற்பத்தி பெருக்கத்துலேயும் அவங்க தெளிவாக இருப்பாங்க சாமியார்கள் பூரா. அதில் மாதிரி தான் இப்போ அவனுடைய மனைவி பிரகான்னு ஒரு பொண்ணு வந்து அவனை பற்றி படுகேவலமான குற்றச்சாட்டை ஒரு இப்போ ஒரு முன்னணி யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கு. இதில் வந்து அதாவது வந்து அந்த யூடியூப் சேனல் அப்படின்னா நாங்கள்லாம் வந்து ஜெனூன் அப்படின்ற மாதிரி தான் அந்த சேனல்களில் வந்து ஒரு அடையாளம் இருக்குது. அதற்கு நான் அது போக இன்னொரு ரெண்டு மூணு சேனல் இருக்குது, ஜெனூன் அண்ட் ஃபஸ்ட்டு, ஜெனூன் அண்ட் ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு டைப்லேயே ஒரு பண்ணுவாங்க. அவங்க பூரா பார்த்திங்கன்னா முன்னணி சினிமா பிரபலங்கள், முன்னணி இயக்குநர்கள், முன்னணி நடிகைகள் அப்படி உள்ள ஆட்களை தான் உட்கார வச்சோ இல்லை நேரடியாக போய் அவங்க பேட்டி எடுத்தால் அந்த சேனல்களுக்கு வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு பழக்கம் அப்படின்ட்டு அவங்க ஒரு அது ஒரு பிரின்சிபலாகவே சொல்லுவாங்க. அதை இன்றைக்கி பார்த்தா அந்த சேனலில் நம்ம அந்த பேரெலாம் சொல்ல விரும்பலை, அந்த சேனலில் வந்து சகிலாவை வச்சு கலையரசன் மொண்டாட்டியை வச்சு எடுத்திருக்காங்கன்னா அப்போ அவங்க என்ன ரேஞ்சுக்கு அவங்க இறங்குறாங்க பாருங்கள், காசு கொடுத்து எடுத்துருக்கேன். ஆமாம் தம்பி, அதாவது இந்த நடுநிலை இந்த ஜெனூனு அப்படின்ற ஒரு முகமுடி போட்டு வர்றான் பற்றியலா, இவன் பூரா வந்து ஃபுல்லாக திருட்டுப்பல் ஐக்கப்பல். இவங்கள தான் நம்ம நம்பக்கூடாது. நடுநிலைன்னு சொல்லிட்டு வர்ற எவனையுமே வந்து நம்ம நம்பக்கூடாது தம்பி. எவனுக்கு மனிதனாக இருக்கணும் ஒரு நிலை இரு ஒரு நிலைப்பாடுன்னு இருக்குது. இந்த நடுநிலைன்றது எங்கேயுமே கிடையாது, இவங்களாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. நாங்கள் நடுநிலை, நாங்கள் நடுநிலை, நாங்கள் வந்து அந்த நடுநிலை இடைநிலை அப்படின்னு சொல்லி சும்மா வந்து கம்பு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த சேனல்லாம் வந்து அவசியம் என்ன இருக்குது, சகிலா வச்சு அவன் கலையரசன்றவன் அவனே வந்து அவன் ஒரு இந்த எய்ட்ஸ் பேஷண்ட் மாதிரி தான் இருக்கேன் அவன் பார்க்கவே. அவங்க கூட வாழ்ந்து தான் சார் மூணு குழந்தைய பெற்றிருக்காங்க. அதைத்தான் கொஞ்சம் சொல்லல, இந்த சாமியாருக்கு நான் உங்களோட இப்போ கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு பண்ணேன். இந்த சாமியார்கள் வந்து உற்பத்தி பெருக்கத்தில் வந்து தெளிவாக இருப்பாங்க. அது பெண்கள் கூட உறவு வைத்துக்கிறதுல வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஏன்னா அது வந்து அவங்க வந்து என்கிட்ட சிவன் இருக்காரு, என்கிட்ட வந்து அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, என்னில் பாதி நீ, உன்னில் பாதி நான்ன்ற ஒரு மாதிரி அப்படியே கலந்துக்கிட்டு அடித்து தானே வந்து பொம்பளையில் கவுப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க ஆசிரமத்துக்குள்ளே அதற்குனே தனியாக வந்து பெண்களை வந்து தயார்படுத்தி கூடவே வச்சுக்கிட்டு அது பெர்மனண்ட்டாகவே அவங்களுக்கு ஒரு சேவை செய்கிறதுக்குன்னு பெண்களை ரெடி பண்ணுவாங்க. அது இவன் இவன் இந்த கலையரசன் வந்துன்னா இப்போ என்னன்னா கலையரசன் வந்து அவன் மண்டாட்டியே வந்து படுகேவலமாக சொல்கிறத பார்த்தா நமக்கு வந்து தூக்கி வாரிப்படுது. அவன் போகிற இடங்கள்லாம் வந்து போகிற விட்டு அந்த பெண்களை வீட்டு பெண்களை வந்து விட்டு வைக்கிறது இல்லையோ அப்படின்ற மாதிரி அவன் மண்டாட்டி வந்து குற்றச்சாட்டு போட்டு அடிக்குது. இப்போ இது என்ன வகையான ஒரு ப்ரொபகண்டாவா என்னன்றது நமக்கும் புரியலை. இப்போ யோசிச்சு பாருங்கள், அவன் போகிற வீடுகள்லாம் வந்து இப்போ பெண்களை வந்து விட்டு வைக்க மாட்டான், எல்லா இடத்தையும் கெண்ட இடத்துலையும் படுப்பான் அவன், அது குறிப்பாக விலைமாதிகளை தேடி தேடி போவேன், வேச்சாரிட்ட போவேன் அப்படிங்கிறது அந்த பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு தெரியுது. இப்போ வந்து நம்ம இது வந்து இவங்களை வந்து நம்ம என்ன செய்கிறது சொல்லுங்கள். இவனை மாதிரி ஆட்களை வந்து ஊருக்குள்ளே நடமாட விடுறதே ஆபத்து தானே தம்பி. அப்போ இவனை மாதிரி ஆட்கள் வந்து இருக்கும்போது அப்போ நித்யானந்த மாதிரி, சக்கி வாசு மாதிரி, காஞ்சி சங்கராச்சாரி மாதிரி இவன் ரேஞ்சுக்கு இவன் உடம்புக்கு இவன் கெட்டகளுக்கு இப்படி பண்ணுறான்னா அப்போ சங்கராச்சாரி, ஜக்கி வாசுதேவ், நித்யானந்தா இவங்கெல்லாம் ஏன் பண்ண மாட்டாங்க சொல்லுங்கள். இவங்க அவங்க மல்டி மில்லியனராக இருக்காங்க, பல நூறு கோடிகளுக்கு அதிபதி ஆகிட்டாங்க. காஞ்சி சங்கராச்சாரியே வந்து பொம்பளை கேஸில் குலக்கேஸில் தான் மாட்டினவர். ஆமாம், அவர் உலகமே அதாவது இந்திய தலைமை பீடமே வந்து இந்திய ஜனாதிபதியிலேருந்து பிரதமர் முத கொண்டு சங்கராச்சாரிகிட்ட போய் கீழே அவர் எப்பயுமே சங்கராச்சாரிக்கு நாங்கள் சங்கரம் படத்துக்குன்னு சில விதிகள் இருக்குது. அங்கே ஐயர்களை தவிர யார் சரிநிகர் சமானமாக உட்கார முடியாது, உட்கார்ந்தாலும் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார் சங்கராச்சாரி. அப்போ அங்கே அந்த சங்கராச்சாரி மடத்துக்கு இந்திய பிரதமர் ஜனாதிபதி போகும்போது சங்கராச்சாரி வந்து உலகமே கொண்டாடிச்சு, இந்தியாவே கொண்டாடிச்சு, அப்போ அவர் சொல்கிறத அருள்வாக்குனுச்சு. ஆனால் ஒரு சங்கர்ராமன் அப்படின்ற ஒரு ஒரு மேனேஜர், இன்னொரு கோயிலுடைய மேனேஜராக இருந்தவர், அந்த சங்கர்ராமன் கொலை வழக்குலையும் சில நடிகைகள் தொடர்பு வழக்குலையும் தான் சங்கராச்சாரி உள்ளே போனார் ரைட்டுங்களா. அதனால் சங்கர மடம்ன்றத அவ்வளோதான் முடிஞ்சு இதுதான் சல்லி மடமாக தான் இருந்திருக்காது. அதை சும்மா சங்கர மடம்னு உபயோகிக்கிட்டு சங்கராச்சாரி சங்கர அவர் ஆச்சாரியார் ஆச்சாரியார் அம்மா சங்கராச்சாரி தானே அப்படின்னா அவன் குலக்கேசலையும் பொம்பளை கேசலையும் உள்ள உணவன் தான் சங்கராச்சாரி உள்ள போய் செத்தும் போயிட்டான் அந்தாலும் அந்த மூத்த சங்கராச்சாரி மூத்தலாம் அதான் சொல்கிறேன். அந்த மூத்த சங்கர அவர் எல்லாருக்கும் மூத்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சாமிகளை சொல்லலாம்,
இப்போ ஜெயேந்திர சரஸ்வதி அப்படின்ற பேரில் இருக்கிற ஒரு சங்கராச்சாரி. அதே மாதிரி உங்களுக்கு ஜக்கி வாசுதேவ் சமீபமாக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கண்டிக்கப்பட்டார். இப்போ போலீஸ் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காவல்துறை விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. வர்ற இந்த 11 பிறகு நம்ம வந்து விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதன் பிறகுதான் மோடி நம்ம ஜக்கியினுடைய வண்டவாளங்கள் என்னன்றது தெரியும். அதே மாதிரி இந்த நித்யானந்தான்னு ஒருத்தான் திருவண்ணாமலையிலிருந்துக்கிட்டு கர்நாடகத்தில் போய் ஒரு ஆசிரமத்தை ஆரம்பித்து பல பெண்களை சீரழித்து கொடுமை அக்கப்போர் பண்ணி அவன்கிட்ட வந்து ரஞ்சிதான்னு ஒரு நடிகை வந்து மாட்டி ரைட்டுங்களா. இப்போ அந்த ரஞ்சிதாவை என் புருஷன் வந்து விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னா உன் புருஷன் விட்டுட்டு ஓட நீ அவனை விட்டு ஓடி இவன்ட்ட வந்து படுத்தேன்னா அப்புறம் அவன் ஓடாமல் நினச்சிவன் தாலி கட்டின புருஷன் ஓட்டான்னு இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்போது இவனை வந்து இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இப்போ சமீபத்தில் அவனை ஆஜராக சொல்லி அவன் எங்கே இருக்கான்னே தெரிலங்கிறான். இந்திய அரசாங்கம் ஏதோ ஒரு கைலாசான்னு ஒரு நாடுங்கிறான். ஏதோ ஒரு நாட்டில் நான் கைலாசா நாடாக உருவாக்கிட்டேன்னா அவன் ஒரு உட்காந்து கப்ஸா விட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன் ஒருத்தன். இப்போ கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னால் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அதை கடுமையாக கண்டிச்சிருக்கேன். சட்டத்தை விட அவன் வந்து அவனை ரொம்ப உயர்ந்தவனாவன் எதுக்கு எப்போ ஆஜரானாலும் ஆஜராக மாட்டுக்கான எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஒன்றிய அரசு தான், மோடி அரசு தான். அவன் எங்கே இருக்கான், எங்கே எந்த கைலாசான்னு ஒரு நாடு இருக்கா, இல்லை ஏதோ ஒரு சும்மா கடற்கரை படுத்து கிடக்கானவன் அப்படி ஒன்று. அது மாதிரி அந்த மாதிரி தான் இந்த கலையரசுன்ற மாதிரி குரூப்புகள் இந்த சாமியார்கள் அகோரிகள் ஆசீர்வாதம் அப்படின்ற பேரில் ஆசீர்வாதம் வழங்குறன்ற பேரில் பல பெண்களை சீரழிக்கிறாங்க. இதற்கு நமக்கு வந்து பெண்கள் அந்த இவன்ட்ட வந்து ஏமாறுற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நம்ம வந்து அவர்கள் மேலே தான் நம்மளுக்கு வந்து கோபமும் பரிதாபமும் தான் வருது இல்லையா. அவங்க வேணும் அவன் திட்டமிட்டு தெளிவாக வந்து இறங்கி அடிக்கிறான். தம்பி இந்த சாமியார் பயலுக்கு போகிறான் தெளிவாக இறங்கி அடிக்கிறான். அது இவன் இங்கே லோக்கல் கலையரசிலிருந்து டக்கி வரைக்கும் உங்களுக்கு அதான் பண்ணுறாங்க. அதனால் மக்கள் பார்த்து திருந்தி செருப்பை கலத்தி அடிக்கணும் இல்லைன்னா அரசாங்கம் கட்டுப்பாடு விதிக்கணும். இந்த ரெண்டாக தவிர அந்த சாமியார் கும்பல் வந்து ஒளிகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுவும் குறிப்பாக இந்த ஒன்றிய மோடி அரசு இருக்கும்போது சாமியார்கள் ஆட்டம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். பாப்பா அவன் ஆட்டம் எந்த அளவுக்கு முடிவுக்கு வருதுன்ட்டு. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.